வாரிய செய்திகள். சென்னையில் 6/9/2021 மின்வாரிய மானிய கோரிக்கைக்கு முன்தினம் அண்ணா அறிவாலயம் முன்பு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களின் காத்திருப்பு போராட்டம். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 400 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல கஜா புயல், ஒக்கி புயல் போன்ற பல்வேறு புயல்களில் அயராது பாடுபட்ட மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டி குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் இந்த வாய்ப்பினை கண்டிப்பாக இருக்கும் அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்று வெற்றியடைய செய்ய வேண்டும். மேலும் 55,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மின்வாரிய மின்சாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அந்த வாய்ப்பினை நண்பர்களுக்கு வழங்க வேண்டும். இதே போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நண்பா, நன்றி, வணக்கம், லைக் பண்ணுங்கள்.